சொராமீன் குழம்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சொராமீன் குழம்பு வந்து குழந்தை பெற்றவங்களுக்கான குழம்பு. இது வந்து நார்மல் மீன் குழம்பு மாதிரி செய்யாமல் இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு மசாலாலாம் வறுத்து அரைச்சி தான் இதை செய்ய போகிறோம். இப்போ அந்த மசாலாவுக்கு தேவையான பொருள் என்ன நான் சொல்கிறேன். மிளகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், ஓமம் அரை ஸ்பூனு, கடுகு அரை ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், சுக்கு வந்து இந்த சைஸில் ஒன்று எடுத்துருக்கிறேன், ஒரு சின்ன துண்டு கட்டிப்பெருங்காயம். கட்டிப்பெருங்காயம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பவுடர் கூட போட்டுக்கலாம். பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு உரித்து வச்சுருக்கிறேன். சாம்பார் வெங்காயம் ஒரு 15 நம்பர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேங்காய் வந்து துருவினது ஒரு முடி எடுத்து வச்சுருக்கிறேன். தனியா வந்து ஒரு 4 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். காஞ்ச மிளகாய் காரத்துக்கு நான் ஒரு 9 வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் அளவுக்கு ஊற வச்சுருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வறுக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கிறேன். கடாய் சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விடுறேன். இப்போ இந்த எண்ணெயில் இந்த கட்டி பெருங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொறிஞ்சிருச்சு. இப்போ இதை நான் எடுத்துடுறேன். அடுத்து மிளகு போடுறேன். அடுத்து சீரகம். அடுத்து தேங்காய் போட்டுடலாம். அடுத்து கொத்தமல்லி போடுறேன். இது காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையுமே போட்டாச்சு. இப்போ நல்லா வறுக்கலாக இது நல்லா பொன்னீரம் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். தேங்காய், கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய் எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் கடுகு வறுத்துடலாம். கடுகு நல்லா வதக்கிட்டு பதையை நான் எடுத்துறேன். அடுத்து ஓமத்தையும் வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துறேன். இப்போ கடைசியாக சுக்கை வறுத்துக்கலாம். சுக்கை வந்து நான் கொஞ்சம் நச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் வறுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதையும் இப்போ எடுத்துடலாம். இப்போ வறுத்த பொருள் எல்லாம் நல்லா ஆறட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கிறேன். கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு. ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றணும், அப்போ தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். 1/4 ஸ்பூன் வெந்தயம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற சாம்பார் வெங்காயத்தை போட்டுடலாம். அடுத்து பூண்டு போடுறேன். அடுத்து கருவேப்பிலை. இந்த வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த வறுத்து வச்ச பொருளெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. நான் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இதை நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாம தான் அரைக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இந்த பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட் இதோட சேர்த்துடலாம். ஜார் அலசி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் நான் புளியை கரைச்சி ஊற்றிடுறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு போடுறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம மீனை போட போகிறோம். இப்போ கொதிக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நான் மீன் எடுத்து போட்டுறேன்.
இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடுறேன். குழம்பு நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மூடி வச்சாச்சு, இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு ரெடியாயிருக்கும். இப்போ நான் மூடியை திறந்து பார்க்குறேன். குழம்புல எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். மீன் குழம்பு வந்து தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்த பெற்றவங்க தான் இல்லை, எல்லாருமே இந்த குழம்பு வச்சு சாப்பிட்லாம். இதில் நான் போட்ட ஒவ்வொரு பொருளும் ரொம்ப முக்கியம், எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. சுறா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை போடுறேன்.